ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைப்பிங் வந்து நம்ம நார்மலாக எப்படி வைக்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போ வந்து பைப்பிங் வைக்கும்போது பின் நமக்கு பிசுறு தெரியாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் லைனிங் வந்து மெயின் பீஸும் லைனிங்கும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம பைப்பிங் ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா லைனிங் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் சேரீ வந்து நமக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க நம்ம பைப்பிங் வைக்கிறக்காக த்ரெட்டும் சில்க் காட்டன் பீஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சேரீ கலரில் தான் நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம் இப்போ நம்ம பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோ கலர் போகலாம் நம்ம சேனலில் வந்து ரெண்டு நாளாக வீடியோஸ் போடல ஏன்னா நம்ம வந்து கடை கிளீனிங் ஒர்க்கில் இருந்ததுனால நம்மளால் போட முடியல அதனால் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இனிமேல் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக நமக்கு வீடியோ வந்துடும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறக்காக சில்க் காட்டன் பீஸில் இந்த மாதிரி க்ராஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஒன்றே கால இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணுறோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மெத்தேடு தான் நான் ப்ளவுஸில் வைக்கும்போது மட்டும் நம்ம எந்த மெத்தேடில் வைக்கிறோம் அப்படிங்கிறத கவனமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பகுதி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பைப்பிங் வந்து நம்ம முன் பக்கத்துக்கும் நம்ம வைக்க போகிறோம் அதே மாதிரி ஸ்லீவ் பகுதியிலையும் நம்ம பைப்பிங் வந்து நம்ம வைக்கணும் அதனால் வந்து நம்ம அதிகமாகவே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம கிராஸில் போட்டுக்கலாம் ஸ்லீவுக்கு நேரில் கூட போடலாம் நம்ம வந்து கிராஸ்லையும் இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு ரெண்டு பீஸாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க க்ராஸ் பீஸ் வந்து உங்களால் க்ராஸில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து க்ராஸில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நேர் நேராக வச்சு நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பீஸாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக ஜாயின் பண்ணிவிட்டு பீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம திரும்ப ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் திரும்ப வந்து இது ஒரே லென்த் பீஸாக நம்ம எல்லாமே சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிக்கங்க நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தீரியலில் பைப்பிங் வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாகவே ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுங்க பைப்பிங் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம பைப்பிங் வைக்கிறதே தெரியாது ஃபினிஷிங்காக அதாவது உள் பக்கமாக பீஸரே இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து அந்த பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினோட ஃபுட்டை வந்து மாற்றணும் நான் வந்து ரைட் சைடு ஹோல்சுல ஃபுட்டை வந்து நம்ம மாற்றிக்கிறேன் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணுனாலும் மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே நமக்கு கிடைக்கிது அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எது வந்து கரெக்டாக சூட்டபுளாக ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் மிஷினில் ஃபிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ ஒன்று இருக்கும் அதை கழட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கங்க நம்ம வந்து ஃபுட்டு மாற்றியாச்சு இதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் வந்து நம்ம வைக்கணும் இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் அடித்து வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த த்ரெட்டை வந்து கொடுத்து நம்ம அடிச்சுக்கலாம் பாருங்கள் த்ரெட்டை வந்து இது உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக அடிச்சுக்கோங்க ரெண்டாக மடிச்சுட்டு அந்த நூல் பக்கம் இருக்கிற பக்கம் கை வச்சிங்கன்னா தெரியும் நூல் எதோட முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் கார்னரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கங்க பாருங்க நமக்கு வந்து ஹோல்ஸ் அந்த பக்கம் தான் நம்ம வச்சுருக்கோம் எங்கே த்ரெட்டு வருதோ அந்த பக்கம் ஹோல்ஸ் உள்ள தான் நம்ம எடுத்து ஃபுட்டாக மாற்றிருக்கோம் அதனால் வந்து நமக்கு த்ரெட்டு மேலே நமக்கு ஸ்டிச்சிங் வந்து விழுகாது இப்படி த்ரெட்டை ஒண்டவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் நம்ம வந்து ப்ளவுஸோட முன்பக்க கழுத்துக்கும் ஸ்லீவுக்கும் கொடுக்குறதுனால நம்ம லென்த்து வந்து அதிகமாகவே எடுத்துருக்கோம் எல்லாமே நம்ம கிராஸில் தான் போட போகிறோம் நேர் கட்டிங்கில் வந்து இதில் போடாதீங்க கிராஸ் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வளைஞ்சு கொடுக்கும் அதனால் நெக் பகுதி எல்லாமே நம்ம கிராஸில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கடைசி வரைக்குமே த்ரெட்டு மேலே தையல் விழுகாமல் நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம அடித்து எடுத்தாச்சு சைடில் வந்து பீஸ் வந்து அரை இன்ச்சுக்கு மேலே அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சைடில் வரக்கூடிய பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அரை இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு அரை அளவுக்கு பீஸ் இருக்குது இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம் லைனிங்கும் மெயின் பீஸும் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பைப்பிங்கை வந்து நம்ம லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ வந்து ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்புவோமோ அந்தளவுக்கு நம்ம மார்க்கிங் போட்டுக்கலாம் அதாவது அரை இன்ச் அளவுக்கு நம்ம அடித்து திருப்புவோம் அந்த அரை இன்ச்சை வந்து நம்ம நெக் பகுதி ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி விட்டுலாம் பாருங்க இந்த மாதிரி ஒன் சைடு வரைஞ்சிட்டு நம்ம பீஸை இப்படி ரெண்டாக மடித்து போட்டுட்டு அச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டாக மடித்து போட்டுட்டு திருப்பி தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க்கிங் வந்து ஆப்போசிட் சைடில் விழுந்துடும் இந்த மாதிரி நெக் எல்லாம் நான் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கிங் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நம்ம போட்ட அளவுலேயே நம்ம இந்த மார்க்கிங்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் வந்து இதில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இன்ச் அளவுக்கு நெக்கு சுற்றியும் நம்ம மார்க்கிங் போட்டாச்சு இதில் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து வச்சுருக்கோம் அந்த பைப்பிங்கை நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் நெக்கு சுற்றியும் இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிட்டு வாங்க நம்ம அளவுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம் மார்க்கிங் மேலேயே நம்ம அந்த ஸ்டிச்சிங் வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பைப்பிங் பீஸும் நம்ம இன்ச் அளவுக்கு தான் விட்டுருக்கோம் கழுத்து பகுதிகளையும் நம்ம இன்ச் அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதனால் அதே அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இதில் வந்து நம்ம மெயின் பீஸும் இதே மாதிரி அடித்து நம்ம திருப்பும்போது பைப்பிங் வந்து நமக்கு ஃபினிஷிங்காகவே மேலே வரும் பிசிறு பகுதி வந்து நமக்கு உள் பக்கமாக போயிடும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் உருண்டை பைப்பிங் மட்டும் நமக்கு மேலே தெரியுது இதில் வந்து நம்ம மெயின் பீஸ் வைக்கும்போது நமக்கு பிசிறு பகுதி வந்து உள் பக்கமாக போயிடும் இப்போ வந்து மெயின் பீஸை வந்து நல்ல பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் லைனிங் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் பக்கம் உள் பக்கமாக நம்ம வச்சுக்கலாம் அதாவது பைப்பிங் வச்சு பக்கம் உள் பக்கமாகவும் மேல் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கோட மேல் பக்கத்தை நம்ம மேலே வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம லைனிங் மேலே தையல் இருக்கும் நம்ம ஏற்கனவே போட்ட தையல் அது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி குண்டுசி வச்சு பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பீஸ் நகராமல் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம அந்த தையல் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் அந்த தையல் மேலே ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு திருப்பி பார்க்கும்போது பைப்பிங் வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம வந்து உள்பக்கம் போட்ட தையல் வந்து நமக்கு மேலே வந்து நமக்கு தெரியறதுனால நம்ம அது மேலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ குண்டூசியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் பீஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க அதுக்கப்புறமா கழுத்து பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைனிங் பீஸும் உள் பக்கமாக சில்க் காட்டன் பீஸும் அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின் பீஸும் மூணு பீஸும் நமக்கு இருக்குது இதை வந்து நம்ம சிசர் கட் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு கார்னர் பகுதி எல்லாமே நமக்கு திரும்பி நல்லா ஃபினிஷிங்காக வரும் எப்பவுமே வந்து நம்ம நெக்கு பகுதியில் அடிக்கும் போது இந்த மாதிரி சிசர் கட் போட்டு அடித்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கமாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைனிங்கே நம்ம உள் பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து பைப்பிங் வந்து நமக்கு மேல் பக்கமாக நமக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம லைனிங் மெயின் பீஸு எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் நம்ம பைப்பிங்கை ஒண்டை இந்த மாதிரி படிமான தேயில் போட்டுக்குங்க அப்போ தான் வந்து பீஸ் உங்களுக்கு கழுத்து பகுதியில் படிஞ்சு வரும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி பரிமாணத்தில் போட்டுங்க பாருங்கள் பின் நமக்கு பிசுறு பகுதி எதுவுமே இல்லை ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் நமக்கு பைப்பிங் வந்து பிசுரோட பகுதி உள் பக்கமாக இருக்குது ரெண்டு பக்கமே நமக்கு ஃபினிஷிங்காக இருக்குது இப்போ வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்போ போல் ப்ளவுஸோட லைனிங்கும் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸோட முன்பக்க பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் முன்பக்க பீஸில் நம்ம பைப்பிங் வந்து இதே மாதிரி மெத்தேட்லேயே நம்ம பைப்பிங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் பேக்கில் வந்தீங்க நெக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங்காக இருக்குது இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நம்ம அதே மெத்தேட்லையே நம்ம நெக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் பேக்கில் வச்ச மாதிரியே லைனை வந்து நம்ம அரை அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம அதில் பைப்பிங் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நம்ம நெக்கை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம் ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கம் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணலாம் பாருங்க நான் வந்து ரைட் சைடில் ஹோல்ஸ் உள்ள ஃபுட்டு வந்து நம்ம மாற்றிருக்கோம் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் வரும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு கூட மாற்றிக்கலாம் ரெண்டு நெக்கிக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் வந்து மெயின் பீஸை வச்சு அட்டாச் பண்ணணும் பாருங்கள் மெயின் பீஸை வச்சு நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம பேக் பீஸில் எப்படி அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்லியும் அட்டாச் பண்ணுறோம் இதை வந்து சிசர் கட் போட்டு நம்ம கட் பண்ணி விடலாம் இப்போ வந்து நம்ம படிமான தேல் போட்டுக்கலாம் இன்னொரு பக்க பீஸையும் நம்ம இதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பைப்பிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு பைப்பிங் வைக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தேடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ப்ளவுஸ் வந்து இப்போ தான் ஸ்டிச் பண்ணி பழகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் பைப்பிங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம லைனிங்கும் மெயின் பீஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிடலாம் மெயினாக நம்ம பைப்பிங் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிமான தையல் போடணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் பகுதியில் தான் இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணணும் ஸ்லீவ் பகுதியிலையும் பைப்பிங் வைக்கிறதுக்காக நம்ம வந்து மீதி நம்ம பீஸாக பைப்பிங் அடிச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவில் வந்து நம்ம அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பைப்பிங்கை நம்ம அட்டாச் பண்ணலாம் ஸ்லீவ் பகுதியிலையும் நம்ம பேக்கில் எப்படி அட்டாச் பண்ணமோ அதே மத்தியேரில் தான் நம்ம இதுலேயும் அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைனிங்கில் நானும் வந்து பைப்பிங்கை வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் பைப்பிங் ஃபஸ்ட்டு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸோட பீஸில் நம்ம லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பைப்பிங் உள்பக்கமாக இருக்குது மேல் பக்கமாக நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ண தையல் வந்து இருக்கும் அந்த தையல் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிமான தொயில் வந்து போடணும் இப்போ வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பைப்பிங் வந்து வச்சாச்சு ரொம்ப ஃபினிஷிங்காக இந்த மெத்தேடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பைப்பிங் வைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தேடை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே வச்சு ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவ்லேயும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரைட் சைடு உள்ள ஃபுட்டு எடுத்ததுனால உங்களுக்கு வந்து நான் ஸ்லீவ் இந்த பக்கம் நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து மாற்றி கூட அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பீஸில் இந்த மாதிரி சுருக்கங்கள் வந்து இருக்கும் சே அது நார்மலாகவே சேரீஸில் வந்து அவங்க மடித்து வைக்கும்போது இந்த மாதிரி சுருக்கங்கள் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நம்ம நீவி விட்டு தான் அடிக்கணும் நம்ம லைனிங்கோட ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீவி பார்க்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக தான் இருக்கணும் பாருங்கள் ஸ்லீவ் பகுதியும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு முன் பீஸும் அடித்தாச்சு அடுத்து பேக் பீஸும் அடித்தாச்சு பாருங்கள் இப்போ ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸில் ஸ்லீவ் பகுதியும் நெக்கும் எவ்வளோ அழகாக நீட்டாக பைப்பிங் பரு வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து இந்த அளவில் நம்ம பைப்பிங் வச்சாவே போதும் இதுக்கு மேலே அதிகமாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸுக்கு மேல் பக்கமாக நம்ம வச்சு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க